இன்னையோட என்னோட ஃபேஸ்க்கு வந்து சோப் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆகிட்டு இருக்கும். நான் எதுக்காக இந்த சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எந்த மாதிரி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சோப் யூஸ் பண்ணணும், அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப அந்த நுரை வரணும், அப்போ தான் வந்து ஃபேஸ் க்ளீனாக இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுல கூட வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. நான் வந்து ஃபேஸ் வாஷ் வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், பட் காலி ஆயிடுச்சுன்னா அதோடு அதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் எதுவும் எண்ணெய் வழிகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து பார் சோப்பில் இருந்து ஃபேஸ் வாஷ்க்கு மாறிட்டாங்க, சோப் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு 10 டேஸ்க்கு வந்து நான் சுத்தமாக சோப் அப்ளை பண்ணாமல் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சோப் அப்ளை பண்ணாமல் எனக்கு தெரிஞ்ச பேசிக் இன்கிரீடியண்ட் வச்சு நானே ஒரு பாத் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி என்னோட ஃபேஸ்க்கு மட்டும் வந்து நான் அதை அப்ளை பண்ணேன். இதுக்கு வந்து நான் ஓட்ஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் வந்து ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கடலை மாவு, அது வந்து ஸ்கின்ல இருக்க அழுக்கு ஏதாச்சும் ரிமூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணும். அடுத்தது வந்து முல்தானி மாட்டி, இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னில் வந்து ஈவனாக வச்சுக்க, அதாவது வந்து அன்இவன் ஸ்கின் டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள், அது வந்து ஸ்கின்னோட கலரை வந்து லைட்டன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின்னை க்ளோவிங்காக வச்சுக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட டே 1, அதாவது ஃபஸ்ட்டு டே நான் வந்து சோப் அப்ளை பண்ணாமல் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு அந்த ஃபீலே கிடையாது. ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப அந்த நுரை வரும்ல, ஸோ வந்து நமக்கு வந்து ஓகே நம்ம ஃபேஸ் க்ளீன் ஆகிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. எனக்கு என்னமோ இந்த பவுடர் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணப்போ வந்து நுரையெல்லாம் எதுவும் வரல. ஸோ எனக்கு எதுவும் ஃபேஸ் வாஷ் பண்ணாத மாதிரியே இருக்குது. ஈவன் எனக்கு இப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கா இல்லையன்றது எனக்கு தெரியல, பார்ப்போம். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ திடீர்னு சோப் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க தானே செய்யும். ஸோ அதனால தான், பட் நான் பரவாயில்ல ஒரு 7 டேஸ் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை ரொம்ப நாள். ஸோ அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணுறேன். சோப் அப்ளை பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. எனக்குமே வந்து எப்படி இருக்கும்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஹெர்பல் பவுடரை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் யாராச்சும் கேட்டே இருப்பேன், என் ஃபேஸ் க்ளீனாக இருக்கா, என் ஃபேஸ் நிஜமாகவும் க்ளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் அப்படியே கலர் ஆகிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. நம்மளோட ஸ்கின்னையே வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா. நார்மல் ஸ்கின், நார்மலாக நீங்கள் சோப் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஒரு க்ளோ கிடைக்கலாம், அதை விட வந்து உங்களுக்கு 10 டைம்ஸ் பெட்டராக இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என் ஸ்கின்னில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து லிப்ஸ்கிட்ட வந்து இந்த சுற்றி வந்து டார்க்னஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் கண்ணாடி பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹைலைட்டர்லாம் போட்ட மாதிரி அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. பட் இப்போ வந்து நான் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணலை, கிட்டத்தட்ட ஒரு மேக்கப் போட்ட அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த இதில் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு மேபி பிம்பிள், ஆக்னி அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வந்து நிஜமாகவே இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு அந்த இஷ்யூஸ் இல்லை, ஸோ வந்து எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் வந்து ஃபேஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. 10 டேஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றப்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே பாருங்க. ஜஸ்ட் அந்த பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து, இதுதான் பால் தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் மாதிரி போட்டேன், ஒரு 1 மினிட் மாதிரி லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ண போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து அதுக்கு குட்டி குட்டியாக கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இப்படி தான் வந்து நான் அப்ளை பண்ணேன். இதை கண்டினியூவாக நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து இது முடிஞ்சிருக்கும், இதை அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். மேபி நம்ம வெளியில் போகணும்னா அப்போ வந்து ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் வீட்டில் இருக்க வரைக்கும் வந்து நான் அழகாக இதையே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸ் வாஷில் தர ரிசல்ட் விட இதுவே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நான் கம்ப்ளீட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு க்ளோ வேணும், இல்லைனா வந்து இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக 30 டேஸ்க்கு முன்னாடி ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட இதில் கண்டிப்பாக இந்த கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து என்னால் முடிஞ்சிருக்கு இதை அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணலான் இருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அண்ட் ஷேர் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.